இன்று ஆங்கில மாதம் பிப்ரவரி 4வது நாள். உலகம் முழுவதும் உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் மனித குலத்திற்கு மிகவும் கொடுமையான உயிரை கொல்லும் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் அந்த நோய் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது. நாமும் அது பற்றி இந்த துறை வல்லுநர்களிடம் திரட்டிய தகவல்கள் உங்களுக்காக இதோ. பொதுவாக மனிதனின் மிக சிறிய உயிரணுக்கள் தாயின் கர்ப்பப்பையில் குழந்தையாக உருவெடுத்து அதுவே பல்வேறு வளர்ச்சி கண்டு மிகப்பெரிய மனிதனாக உருவெடுக்கிறார். இதில் மனிதனின் உடலில் அடிப்படையான செல்கள் அவனின் வளர்ச்சியையும் குணங்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கட்டுப்படுத்துகிறது. அதற்கு தேவையான நல்ல உணவு, சுவாசிக்க தேவையான சுத்தமான காற்று மற்றும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழ்நிலை நம் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் கட்டுப்படுத்தும் தீர்மானிக்கும் உயிரணுக்கள் உணவு, காற்று, சுற்றுப்புற சூழ்நிலைகளால் மாசுபடும் போது அதன் வளர்ச்சியில் ஏற்படும் சிறு தடங்கல்கள் கூட புற்றுநோயை உருவாக்கும். தடம் பெயர்ந்த மாறுபட்ட அணுவாக மாறிவிடுகிறது. தேரோட்டத்தின் போது அதன் சக்கரத்தின் கீழே கட்டையை வைத்து தடாலடியாக திசை திருப்புவது போன்று நல்ல உயிரணுக்கள் புற்றுநோயை உருவாக்கும் அணுவாக உருமாறுகிறது. பொதுவாக நல்ல உயிரணுக்கள் உருவாகி சீரான மாற்றத்தை உருவாக்கி புது அணுக்கள் உருவாக ஏதுவாக அழிந்து விடுகிறது. இன்றைய உலக புற்றுநோய் தினத்தில் ரெண்டு விஷயங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்று, இத்தனை இந்த ஆண்டு சற்று ஒரு வாரத்துக்கு முன்னால் மருத்துவர் சாந்தா அம்மையார் நம்மளை விட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில நினைவுகளை நம்ம எடுத்து பகிர்ந்துக்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதத்தில் பார்த்தாச்சுன்னா கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து பல டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் ஒருத்தர் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே கூட இருக்க இங்கே தென் தமிழகத்தில் பெரும்பாலான டாக்டர்ஸ் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க தான். ஸோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே விதமான வைத்தியம் கிடைக்கணும் அப்படின்றத. அது அந்த அவங்களுடைய காலகட்டத்தில் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் வருத்தத்தோடு இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னமும் அந்த வித்தியாசம் இருக்குது. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டில் பல பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு இல்லை. என்னுடைய வாழ்நாளில் அதை இந்த வருடத்திலே கூட மக்கள் நினைத்தால் எதையுமே விரைவில் செயலாற்றி காமிக்கலாம். ஒருத்தர் நினைப்பதை விட நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஒரே எண்ணத்துல இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி ஒரு உயிர் கூட இந்த மாதிரி ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய காரணத்திற்காக இழக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் நினைத்தால் புகையிலேயே ஒரே நிமிடத்தில் தடை செய்ய முடியும். மதுவையும் புகையிலையும் விட வேண்டும் என்பது அரசாங்கத்திற்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஒரு தனி மனிதன் நினைத்தால் அந்த நொடியே அதை விட்டு விலக முடியும். அதே போல ஒரு சுற்றத்தாரும் குடும்பத்தினரும் நினைத்தால் ஒரு குடும்பமே மறுமலர்ச்சி அடைய முடியும். ஸோ இந்த வருடத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மெசேஜ், நம்மளால செய்ய இயன்றதை செய்வோம். இயன்றது எது அப்படின்னா நல்ல விதமான உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல விதமான செயலிலையும் சிந்தனையிலையும் எண்ணத்திலையும் நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நடக்கட்டும். ஆனால் தீமை பயக்கும் புற்றுநோய் அணுக்கள் முதிர்ச்சி பெற்று அழிவை சந்திக்காமல் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுத்து பெரிதாகிறது. அதுவே அதன் முதிர்ச்சியில் வெடித்து உடலின் பிற பாகங்களுக்கும் பரவி அங்கேயும் பல்கு பெருகி மனிதனின் அழிவை உறுதிப்படுத்துகிறது. இதுவே புற்றுநோயின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், நோய் அறிகுறி தெரிந்தால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகி ஆரம்ப நிலையிலேயே நோயின் பாதிப்பை குறைத்து குணப்படுத்துதல் வேண்டும். எல்லாரும் கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்வி, இப்போ முதல்ல இது வந்து புற்றுநோய் தானா, முதல் கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி, இது எந்த ஸ்டேஜ், அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நாலாவது ஸ்டேஜா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதே இருக்கு. இப்போ ஒரு சாதாரணமான கேள்வி, எந்த ஒரு நோயும் எடுத்த உடனே ஜம்ப் பண்ணி நாலாவது ஸ்டேஜுக்கு போகாது. புற்றுநோய் ஆரம்பத்தில் ஸ்டேஜ் ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜில் பெரும்பாலான காலம் இருக்கும். பெரும்பாலான காலம்னா வருடக்கணக்கில் நம்ம இந்த அதற்கு முந்தைய ஸ்டேஜில், புற்றுநோய்க்கு முந்தைய ஸ்டேஜில் பெரும்பாலும் வருடக்கணக்கில் இருக்கும்.
நான் சொல்வது சாதாரணமான எல்லா புற்றுநோய், சில தீவிரமான ஒரு அரிதான வகை புற்றுநோய்கள் வேகமாக வளரக்கூடிய நோய்கள் இருக்குது, அதை நம்ம விட்டுருவோம். பெரும்பாலும் 95% மக்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு முன்னாடி அதே போல் ஸ்டேஜ் ஜீரோன்ற ஒரு கட்டத்தில் ரொம்ப காலமாக இருக்கும். அதற்கு அடுத்தது ஒரு மாறுதல், மேலும் சில மரபணு மாற்றங்கள் அடையும் பொழுது அது முதல் கட்டத்துக்கு மாறுகிறது, பக்கத்தில் உள்ள சதைகளுக்கு பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது நெறிக்கட்டிகளுக்கு உடம்பில் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகளுக்கோ இல்லை ரத்த ஓட்டத்தின் மூலமாகவோ பரவ ஆரம்பிக்குது. கடைசியாக தான் அப்படி ஒரு இடத்துல முற்றிய பின்னாடி தான், பக்கத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்திய பின்னாடி தான் அது அடுத்த உறுப்புகளுக்கு பரவ ஆரம்பிக்குது. இப்படி உறுப்புகளுக்கு பரவினாலும் கூட அந்த உறுப்புக்கு செயல் எல்லா நேரத்திலையும் பாதிக்காது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கிட்னியில் கேன்சர் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஸ்டில் யூரின் ஃப்ரீயாக வந்துகிட்டு இருக்கும், அவருக்கு ரினல் ஃபெயிலியர் வந்துடாது. அதே போல் ஈரல் புற்றுநோய் இருக்கிறவர்களுக்கு லிவர் ஃபெயிலியர் எல்லாம் வராது, அதாவது அதனுடைய செயல்திறன் பாதிப்படையாது. பெரும்பாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் புற்றுநோயில் அதனுடைய பெரும்பாலான செயல்திறனில் மாற்றம் இல்லை. இதன் காரணமாகத்தான் யாருமே வலி இல்லையே உடம்பு மற்றபடி நல்லாத்தானே இருக்குதுன்னு தவறாக எண்ணிக்கொள்கிறது. அதனால் இந்த அணுகுமுறை முற்றிலுமாக தப்பு. எப்படி தனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா போய் டாக்டரை பார்க்கணுங்கிற அணுகுமுறையில் நம்ம வந்து புற்றுநோயை வெற்றி கொள்ள முடியாது. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும்னா பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வருடத்துக்கு ஒரு முறைன்றது போதுமான அளவு. அதே போல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்தாலே வருடத்துக்கு ஒரு செக் பண்ணுறவங்களுக்கே மனசு உறுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஸ்மோக்கராக இருக்கிறாருன்னு வைங்களேன், டாக்டரை அணுகி இப்படி டெஸ்ட்லாம் போய் பண்ணும்போது டாக்டர் கண்டிப்பாக 4 நல்ல வார்த்தை சொல்ல தான் செய்வார். சார் வயசாகுது, இவ்வளோ நாளும் ஒன்றும் பிரச்சனை பண்ணலை, இனிமேல் ஸ்மோக்கிங்கை விட்டுடலாமே. ஸோ இப்படி ஹெல்த் ப்ரொமோஷன் அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருப்பதை விட நம்ம நாளைக்கு ஹெல்த்தியராக இருக்கணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்கணும். இப்படி ஒரு கோலை டுவர்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணோன்னா, இந்த இலக்கை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக புற்றுநோய் வர்றதை தவிர்க்கலாம் ஒன்று, இல்லை வந்தாலும் ஆரம்ப நிலையில் நம்ம கண்டிப்பாக கவனிச்சுக்குவோம். ஸோ சும்மா இருக்கும் பொழுதே டாக்டர் போய் பார்த்துக்கக்கூடிய அளவில் இப்போ அதுதான் உங்களுடைய நண்பர் கூட்டத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொருத்தருக்குமே கூட படித்தவர்கள், சொந்தக்காரர்கள், இப்படி நிறைய டாக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு வருடத்துக்கு 4,000-5,000 டாக்டர்ஸ் உற்பத்தி ஆகிறாங்க, கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆகி வர்றாங்க. அவர்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற பொழுது கேஷுவலாக பேசும் பொழுது கூட ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் 30-40 வருஷம் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் 4 டாக்டர் இருக்கிறாங்க, யதார்த்தம் அது. அப்படி இருந்துமே கூட ஏன் பிரச்சனை வருகிறது என்னன்னா, மனம் விட்டு பேசு அவ்வளோ என்ன இருக்குது. உடம்பை பற்றி வரும்பொழுது பல பேர் வந்து ஒரு கூச்ச சுபாவம், இதை போய் கேட்டால் நம்மளை பற்றி யாரும் தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்திலேவே உடம்புக்கு உபாதை இருந்தாலும் கூட மக்கள் அதை தள்ளி போடுகிறார்கள். அவ்வளோதான் இந்த சின்ன அவேர்னஸ், இந்த ஒரு பாயிண்ட். ஆமாம் இல்லையா, யோசிச்சு பார்த்தா மிகவும் எளிதான ஒரு விஷயம். நம்ம 4 பேர்கிட்ட பேசிட்டாலே எல்லாமே வந்து சரியாக போயிடும். எனக்கு ஏதோ சரியில்லைப்பா அப்படின்னு வந்து முதல்ல கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்ட்டையும் மனம் விட்டு பேசலாம். இல்லை வயதான தாய் தந்தையர் இருக்காங்கன்னா வீட்டில் என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அந்த கூட்டு குடும்ப முறை வந்து ஃபெயில் ஆகிறதும் ஒரு விதத்தில் காரணம். ஏன்னா இன்னைக்கு கவனிக்கிறதுக்கு பெரும்பாலும் வயதானவர்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக இப்போ நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையே ஆரம்ப நிலை, ஸ்டிச் அண்ட் டைம் சேவ்ஸ் 9 சொல்றாங்க பழமொழி. ஒரு தையல் போட்டு முடிச்சு எளிமையாக போக வேண்டிய சூழ்நிலையில டாக்டர்களுக்கும் எளிது, சம்பந்தப்பட்ட பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப எளிது. அதே வைத்தியம் தான் இப்போ 3வது ஸ்டேஜ்னு பெரும்பாலும் போகும்பொழுது, பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3வது ஸ்டேஜ்னா லோக்கலி கொஞ்சம் முற்றி போயிடுச்சு, இருக்கக்கூடிய நோய் கொஞ்சம் வளர்ந்து பெரியதாக 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில் இருந்ததுன்னா நம்ம அதை 3வது ஸ்டேஜுக்குன்னு சொல்லுவோம். நெறிக்கட்டிகளுக்கெல்லாம் பரவி இருக்கிறது அப்படின்னா இந்த 3வது கட்டத்தில் இதே போல தான் மார்பக புற்றுநோய்க்கும் 3-5 சென்டிமீட்டர் சைஸ் அளவில் இருக்குது, அக்குள்ள இருக்கிற நெறிக்கட்டிகளுக்கு பரவி இருக்குது. இப்படின்னு வந்துட்டு நம்மகிட்ட இதை குணம் பண்ண முடியுமா, இதுதான் எல்லோரும் கேட்கும். இதே கட்டி 1-6 மாதத்திற்கு முன்னாடி 1 சென்டிமீட்டர் அளவில் இருந்திருக்கலாம், 2 வருடத்துக்கு முன்னாடி மேமோகிராஃபியில் மட்டும் தெரியக்கூடிய ஒரு சின்ன புள்ளியாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட அப்படி மேமோகிராஃபி டிடெக்டட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100% குணம். ஏன்னா அது கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். வருமன் காக்கிறது ஜஸ்ட் ஒரு இப்போ ஒரு தடுப்பூசி போடுவதற்கு இன்றைய சூழ்நிலையில் எடுத்துக்குவோமே, நமக்கு என்ன தான் விஞ்ஞானம் முன்னாடி போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு மக்களிடையே ஒரு தயக்கமும் மறுப்பும் வந்து சேர்ந்தே தான் வருது. இன்றைக்கு கரெக்டாக இந்த கொரோனா டைம் வேக்சின் வரும்பொழுது முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு வேக்சினை முதல்
எத்தனையோ கஷ்டப்பட்டு முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறோம், கொடுக்குறாங்க அரசு, இலவசமாகவும் தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை போட்டுக்கிறதுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பயம், தயக்கம், எதற்கு நான் முதல்ல பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இத்தனை டெஸ்ட்டுக்கு பின்னாடி தான் வந்து வருது. ஆனாலும் வந்து சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட இல்லை. அதுதான் மாறணும். தவிர அந்த ஒன்று மாறுவது தான் நம்மளுடைய மனநிலை. சரியான மனநிலைக்கு மாறினால் எல்லாமே மாறும். ஸோ இந்த சந்தேகமும் பயமும் அவநம்பிக்கையும் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளவே இதை குணம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுதே மக்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதை பண்ண முடியாது, நம்மளை டாக்டர் ஏதோ நம்மளை சொல்கிறாங்கன்ற ஒரு பாதி எண்ணத்தில், பாதிக்கு பாதி அட்லீஸ்ட் இந்த எண்ணம் வந்து மக்களிடையே இருக்குது. நாங்கள் அதை கண்கூடாக டெய்லி பார்க்குறோம். ஒன்று சொல்கிறோம், இதுதான் வைத்தியங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நான் யோசிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு பேசுவதும், மக்களுக்கு யாரை நம்பலாம் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இன்றைக்கு. ஏன்னா பல விதமாக பல பேர் சொல்கிறாங்க, இப்படி ஆங்கில மருத்துவம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு பட்டை மருந்து பட்டையில் கரைச்சிடலாம், இதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடைசியில் பார்க்கும் பொழுது இந்த எல்லாத்தினால இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பத்தினால காலம் தாமதம் ஆயிடுது, அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க, ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பலன் அளிக்க முடியாத இந்த நாலாவது ஸ்டேஜ் உடம்பு முழுக்க பரவிட்ட பின்னாடி மிகச்சில புற்றுநோய்களை தான் நம்மளால் சரியான அளவில் வைத்தியம் பண்ண முடியும். மருந்துக்கு ரொம்ப கேட்கக்கூடிய கட்டிகள், இது நெகட்டிவாக பேசுகிறதாக அகைன் எடுத்துக்கக்கூடாது, யதார்த்தம். சில புற்றுநோய்களை இந்த மாதிரி உடம்பு முழுக்க பரவி இருந்தாலும் குணப்படுத்தலாம், அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தைராய்டில் வரக்கூடிய புற்றுநோய்கள், விரைப்பையில் டெஸ்டிகுலர் டியூமர்ஸ், இதெல்லாம் வந்து உடம்பு முழுக்க பரவி இருந்தாலும் மருந்துக்கு நன்றாக கேட்கும், அதுக்கு எஃபெக்டிவ் கீமோதெரப்பி இருக்குது. பல காலத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவது ஒன்றும் இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, 20-30 வருடமாகவே இருக்கக்கூடிய வைத்தியங்கள் தான். ஸோ கண்டிப்பாக குணம் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆரம்பத்திலே சிலர் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இத்தனை குழப்பம்? இப்போ வேற எல்லா நோய்களுக்கும் வந்து ஓரளவுக்கு தெளிவு இருக்குது, எய்ட்ஸுக்கு கூட ஓரளவுக்கு மருந்து இப்படி இப்படி இப்படின்னு யாரும் உயிருக்கு பயப்படுறதில்லை ரொம்ப, ஏன் கேன்சர்னா மட்டும் இத்தனை பயமும் குழப்பம்னா அதுக்குள்ளே அத்தனை வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 விதமான நோய்கள், அரிய வகை நோய்கள் காமனாக ஒரு 15 எடுத்துக்குவோம், அதுக்குள்ளே சப்டைப்ஸ். மார்பக புற்றுநோயே ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்னொன்று 40 வயது பெண்மணிக்கு ஒரு விதமாக வைத்தியம், 60 வயசில் ஒரு விதமான வைத்தியம், அதே 80 வயது ஒரு பாட்டிக்கு வந்து வைத்தியம் இதே மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஸ்டேஜை பொறுத்து மாறும், டைப்பை பொறுத்து மாறும், அவர்களுடைய வயசு, ஜென்ரல் கண்டிஷன். இப்போ ஒருத்தருக்கு கூடவே சேர்ந்து சுகர் ப்ரெஷர் இருக்கும், ஒருத்தருக்கு உடல்நிலை நல்லா 80 வயதாக இருந்தாலும் திடகாத்திரமாக இருக்கலாம். ஸோ இப்படி பல கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கு. உடலில் ஏற்படும் வித்தியாசமான கட்டிகள், நாட்பட்ட இருமல், ஒவ்வாமையால் ஏற்படும் காரணிகள், எடை குறைவு, சிறிய நோய்களை கூட தாங்க முடியாத அளவு வலி, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், முடிகொட்டுதல், மார்பக கட்டிகள் மற்றும் சிறுநீரக கோளாறு உருவாகும் புற்றுநோய்கள், இவையெல்லாம் புற்றுநோய் வந்ததற்கான அறிகுறிகள் ஆகும். நான் மேலாப்புல சொல்லும் போது பாத்தீங்கன்னா உடலில் ஒரு மாற்றம், இது என் உடம்பு இப்படி இருக்காது, ஏதோ ஒன்று சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம எல்லா இதுலேயும் போட்டிருக்கிறோம், தொண்டை புற்றுநோய் இல்லை வாய் புற்றுநோய் இல்லை நுரையீரல் புற்றுநோய் வரலாம். ஆனாலும் பாருங்கள், புகைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறவர் இருமும்போது சிரட்டு இந்த பிராட்டரி இல்லை இல்லை நான் நிறைய பிடிக்கிறேன் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு அவருக்கே தெரியும். இப்போ நீங்கள் வாய் புற்றுநோய், நான் பல தரப்பட்டு சொல்கிறது, ஒரு பெண்மணிக்கு மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குதுன்னா அது வேற யாருக்கு தெரியும்? அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணிக்கு மார்பக சுய பரிசோதனை, தினசரி குளிக்கிறோம், நம்ம உடலை நம்மளே பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ வாய் புற்றுநோய் வருது, பக்கத்து வீட்டுக்காரங்களா நம்மளை வந்து பார்க்க முடியும், இல்லை பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரோ இல்லை லோக்கல் பிஹெச்சியில் இருக்கிற டாக்டரோ அதற்கு காரணமாக முடியாது. நம்மளுடைய வாயில் ஒன்று இருக்குதுன்னா டெய்லி பல் துளக்கும் பொழுது ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் தான், ஏதோ ஒரு இடத்துல ஆரம்ப நிலையில் இருக்கும்போது சின்னதாக எந்த ஒரு கட்டி ப்ளீட் ஆகுதோ, ஒரு சின்ன ஆறாத புண், நாள்பட்ட புண் அப்படின்றது தான் சாதாரணமாக இருக்கும். இப்போ உடம்புல எந்த விதத்தில் ஒரு கட்டியோ, இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பின்னாடி திடீர்னு ஒரு ஸ்பாட்டிங் வர்றது, ப்ளீடிங் லேஸாக இருக்கிறது, இந்த மாதிரியான சாதாரண அறிகுறிகள். முற்றின புற்றுநோய்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அறிகுறி இருக்கும், வலியே இல்லை இது எல்லாரும் சாதாரணமாக சொல்கிறது. எந்த புற்றுநோய்க்கும், எந்த விதமான ஆரம்ப நிலையில் எந்த ஒரு புற்றுநோய்க்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறியும் இருக்காது. அதனால் இருக்குதா இல்லையான்னு நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும், இதுதான் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச். நான் இப்போ இந்த ப்ரிப்பேர்னஸ்ன்னு சொன்னது இதைத்தான், ஒரு 40 வயதிற்கு மேலே, 50 வயதிற்கு மேலே, 40 வயதுனே கொடுத்தா எடுத்துக்கலாம், நம்மளுடைய உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்த உடம்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை நிர்ணயம் பண்ணி இப்போ எப்படி நம்ம வந்து
ஒரு பீரியாடிக்காக வருடத்துக்கு ஒரு முறை. இதைத்தான் எல்லா முறை பேசும் பொழுதும் மெசேஜாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை உடம்பை செக்அப் பண்ணிக்கோங்க. செக்அப்னா ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. ஒரு 2000 ரூபாயில் நீங்கள் இன்றைக்கு முழு உடம்பு பரிசோதனை மிக ஓரளவுக்கு எளிதாக பண்ணிக்க முடியும். எந்த ஒரு சின்ன ஊரில் இருந்தாலும் தேவையான ஒரு சில பிளட் டெஸ்ட்டுகளும், வயிற்றுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் பேசிக்காக இருக்கக்கூடியதும், பெண்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை மார்பகத்துக்கு மேமோகிராம் எடுத்துக்கலாம். வயது முதிர்வால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவும் இதற்கு ஒரு காரணமாக ஆகும். பொதுவாக புற்றுநோய் ஏற்பட மனிதர்கள் செய்யும் இயற்கைக்கு புறம்பான உணவு மற்றும் தீய பழக்கங்களும் 80% காரணமாக அமைகிறது. இதில் 20% காரணம் மரபு ரீதியாக அமைகிறது. அதிலும் இயற்கையோடு வாழும் வாழ்ந்த உணவு பழக்கம் கொண்ட நாம் இப்போது உள்ள கார்பரேட் நிறுவனங்கள் விநியோகிக்கும் ரசாயனம் கலந்த, நிறம் சுவை கொண்ட, பதம் செய்த உணவுகள், சமையல் உணவுகள், மைதா மாவு, சமையல் எண்ணெய், வெள்ளை சர்க்கரை, மாமிச உணவுகள் இவற்றை உட்கொள்வதன் மூலம் புற்றுநோய் அரக்கனிடம் நாமாகவே போய் மாட்டிக்கொள்கிறோம். மது பழக்கம், புகையிலை பயன்பாடு, புகைப்பிடித்தல் ஆகிய காரணிகளும் இறப்பு விகிதத்தை மேலும் அதிகமாக்கிவிட்டது. எனவே நல்ல உணவு, சுத்தமான காற்று, மாசுபடாத குடிநீர் ஆகியவற்றை பாரம்பரிய பழமையான முறைகளை பின்பற்றி வளர்ந்து வரும் புற்றுநோய் என்னும் அரக்கனை வென்று இந்த உலகத்தை புற்றுநோயிலிருந்து மீட்டெடுப்போம். கேன்சருக்கான வைத்தியம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து அறுவை சிகிச்சை மூலயமா சிகிச்சைப்படுறது, இன்னொன்று வந்து கதிர்வீச்சு மூலயமா சிகிச்சை அளிக்கிறது, இன்னொன்று வந்து மருந்து மூலயமா சிகிச்சை அளிக்கிறது. சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி, இன்னொன்று வந்து கீமோதெரப்பி. இது மூணும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான இதை வந்து சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். இங்கே வந்துட்டு தகுந்த முறையில் எல்லா உறுப்புகளுக்கும் வைத்தியம் நல்லாவே இருக்குது, இப்போ அட்வான்ஸ்டாகவே இருக்குது. அதனால் எந்த ஒரு சிம்டம்ஸாக இருந்தாலும் பயப்படாமல் முன்னாடி வந்து சிகிச்சை பெற்றுக்கோங்க. அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கேன்சரை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? கேன்சருன்ற நீங்கள் அன்ஸ் போடுறது அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் அஃபெக்டட் தான். ஆனால் நீங்கள் சாப்பிடாம பொருள் வந்து அல்சர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த கட்டி மாதிரி உருவாகும். அது முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கட்டியை எடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அது விட்டுட்டிங்கன்னா அந்த அல்சர் மாதிரி மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு கேன்சர் வயிற்றில் உருவாகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரொம்ப க்ளோஸாகிறவங்க வயிற்றில் எதுவுமே ஃபார்ம் ஆகிடுச்சு, எடுக்க முடியாதுட்டாங்க. ஏன்னா அது பர்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது ட்ரைனேஜில் வந்து நீங்கள் அப்பப்போ மண் தூவி பண்ணால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த அஃபெக்ட் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அது ஒன்று அந்த கட்டி வந்து அது முன்னாடியே பார்த்து எடுத்து போட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பட் அது பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கீமோதெரப்பிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சாதாரண மெடிசன் கிடையாது. ஒரு ஆசிட் கணக்கான மெடிசன். அதாவது சாக்கடை வந்து மண்ணு தூக்கி போட்டால் அந்த பக்கம் தண்ணி போகாது. அதுக்கு தான் அந்த மெடிசன் அதை ஸ்டாப் பண்ணுறது. அதுவும் ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிடுச்சுன்னா, நம்மளால் 3-4 ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா உங்களால் காப்பாற்றவே முடியாது. அதனால் அவேர்னஸ் என்ன சொல்கிறதுன்னா, கரெக்டான சாப்பாடுகள் கரெக்டான டைம் எடுத்துட்டிங்கன்னா இது உண்மையிலே நல்ல விஷயந்தான். இப்போது ரீசெண்ட் டாக்டர் அவர் சொல்லியிருந்தார், கருஞ்சீரகம் பற்றி ஒன்று நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தார். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக போகும். மஞ்சள்லாம் நம்மளுக்கு ரசம் அதெல்லாம் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. டாக்டர் பேர் தெரியல, உண்மையிலே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது என்னோடய அவேர்னஸ் இதுதான், நிறைய சாப்பாடு பொருள் கரெக்டான இந்த இன்டேக் எடுத்துட்டா நல்லா. புற்றுநோயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பெரிய வியாதி, சிகரெட்டு இதெல்லாம் அடிக்கிறதால நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க. மேக்ஸிமம் சிகரெட் அடிக்கிறது அவாய்ட் பண்ணால் பரவாயில்ல, அதுதான் மெயின் ரீசன். சிகரெட்டு அப்புறம் அந்த மாவா அண்ட் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆல்சோ. இதை பற்றி பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் அவங்களுக்கே தெரியும், பாதி அளவுக்கு அவங்களுக்கே தெரியும் என்ன சிகரெட் அடிக்காதீங்கன்னு மேக்ஸிமம் சொல்லுவோம். அவங்களோட விருப்பம் தான் அது. ஆனால் கேன்சர் வராமல் இருக்கணும்னா சிகரெட் அடிக்காதீங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, மேக்ஸிமம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி விட்ருங்க. அவுட் சைடில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா இதாகும். பொதுமக்களுக்கும் இப்போ இந்த கேன்சருக்கான விழிப்புணர்வுக்கு பொதுமக்களுக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு அவங்க கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களே அதான் சொல்லுவாங்க, கரெக்டான இது ட்ரீட்மெண்ட். அவங்க ட்ரீட்மெண்ட் நிறைய தான் இருக்குது. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் கீமோதெரப்பிலாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கேளுங்க, அவங்களும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் யாரும் நம்ம போகிறதில்லை. இதுதான் ஒரு விஷயம். மற்றபடி அவங்க நல்லா தான் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நிறைய எக்யூப்மெண்ட் நிறைய வந்துருச்சு. நம்ம பாரம்பரிய உணவே சரியாக இருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு சில டாக்டர் இருக்கலாம், அதை கட்டாயத்தை மக்களுக்கு. இதனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மக்களுக்கு என்னென்னா, இன்னும் கேன்சர் அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிறோட உடம்பு நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். யாரானாலும் அதான் புகையிலே பிடிக்கிறது தவறு. குட்கா மிச்சு இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா 10 வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இப்ப 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், அவ்வளவுதான். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? பேர் ஜாவித்மா. புற்றுநோய் பத்தி உங்களுக்கு தெரியும்ல சார், புற்றுநோய் வந்து எதனால சார் வருது? தண்ணி அடிக்கிறதுனால வருதா இல்ல புகை பிடிக்கிறதுனால வருதா சார்? தண்ணி அடித்தாலும் வரும், புகை பிடிச்சாலும். எந்த ஒரு போதை பொருளும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வராது புற்றுநோய். புற்றுநோய் வந்தால் நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்கும். நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பாதிக்கும். நம்ம அந்த பழக்கத்தில் நம்ம அடிமாவாமல் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அவேர்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். கேன்சரில் என்னென்ன கேன்சர் இருக்குன்னு உங்களுக்கு இதான்? இப்போது பிளட் கேன்சர் இருக்குது. பிளட் கேன்சர் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய ரிலேட்டிவ்க்கு இப்போ வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்திருக்காங்க. போன் மேரோ இருக்குது, போன் மேரோலாம் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. சில பாட்டு எடுத்திருக்காங்க, சில பேருக்கு சூட் ஆயிடுச்சு, சில பேர் சூட் ஆகல, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாடி கண்டிஷன்ஸு எல்லாமே. இது இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, ஸ்டமக் கேன்சர் இருக்குது, ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குது, எல்லா விஷயத்துலையும் இருக்குது. நிறையவே ஒன்றும் இருக்குது, இன்னும் வேணால் உட்ரஸ் கேன்சர் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. அது பிப்ரவரி 4 வந்து கேன்சர் டே வருது, அதை பற்றின புற்றுநோய் பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சார்? ஆமாம் மேடம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு, இந்த சிகரெட்டு, இந்த புன்சா, அந்த அன்சு பவுடர்லாம் வந்து கொஞ்சம் தடை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். புகை இதுபாட்டெலாம் வந்து எல்லா இடமும் கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்க, அதை கொஞ்சம் தடை பண்ணால் புற்றுநோயை கொஞ்சம் இதுவாக இது பண்ண முடியும். ஓகே மேடம். கேன்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதி. இப்போது மெடிக்கல் காலேஜில் கூட போலியோவுக்குன்னு முதல்ல சொட்டு மருந்து கொடுத்து போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்கிட்டாங்க. என்னை கேட்டால் கேன்சர் இல்லாத உலகம் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். கேன்சர் இல்லாமல் உலகம் உருவாக்குனா அதை முதல்ல வரவேற்க வேண்டியதான். கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு புகையிலை, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஆளுங்க குறைச்சிக்கணும். சின்ன விதமான கட்டியாக இருந்தாலும் ரத்தத்தை கட்டுற அளவுக்கு விடக்கூடாது, உடனே அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எங்களுடைய பரம சத்துருக்கு கூட கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போது மெடிக்கல் காலேஜ்லாம் போலியோ ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பாடநடத்துறதுக்கு ஸ்டூடெண்ட் இல்லையோ அந்த மாதிரி பிற காலத்தில் கேன்சருக்கு பாடநடத்துக்கு ஸ்டூடெண்ட் இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு கடவுளை வேண்டும். அதுக்கான மருத்துவம் வந்து சரியாக நடந்துட்டுருக்கு, நல்லா கண்டுபிடிப்பு நிறைய இருக்குது. அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸ்டேஜ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னா டெஃபினெட்லி க்யூர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆனால் ஸ்டேஜ் நீங்கள் மாதிரி இல்லை பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டிங்கன்னா அது ரொம்ப மேலே கொண்டு வந்து நம்மளை பாதிப்பு தான் அதிகமாக தரும். மற்றபடி ஸ்டேஜ் முன்னாடி கண்டுபிடிச்சா அதுதான் நம்ம சொல்லுவோம். தண்ணி அடிக்கிறதுனால புகையில் பிடிக்கிறதுனால கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றின உங்களுடைய? அது எனக்கு தெரிஞ்சு அஃபெக்டட் இருக்குது. ஆனால் மோரோவர் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு பொருள் வந்து கரெக்டான இன்டெக் சரியாக எடுக்கலனாலும் அதுதான். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் விட்டுறாங்க, அப்போன்னா வயிறு வந்து அஃபெக்ட் ஆகும். நீ ட்ரிங்க்ஸ் பண்ண, சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுவோம்னு வாங்க. நான் அதை பற்றி நான் அதுக்கு அட்வைஸபிள் கிடையாது, பட் இருந்தாலும் நான் அது மோஸ்ட் ப்ராப்ளி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதா நான் சொல்ல முடியும். கடையில் வந்து போலீஸ்கெல்லாம் தெரியாமல் விற்கிறாங்கல்ல சார், அவங்கள பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லலான்னு? அது மறைச்சி விற்கிறது மறைச்சி விற்காமலே இருக்கலாம். அது கவர்மெண்ட்டும் அதுக்கு நான் இது எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். அது வருது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வருது, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்சி விற்கிறாங்க சொல்லி, எல்லாம் தெரிஞ்சு தான் விற்கிறாங்க, சும்மா ஒரு பேருக்கு அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பப்ளிக்காக நம்ம வந்து என்ன சார் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுனா நம்மளை சுற்றிருக்கோம், நம்ம திருத்தினாவே போதும், அது செஞ்சாவே போதும். இப்போ வந்து ஆன்ஸ்லாம் நிறைய போடுறாங்க, அதனால தான் கேன்சரே வருது. அதனால ஜிஹெச்சு ராயப்பட்டு அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியே காட்டுறாங்க. அப்புறம் இந்த ஆன்ஸ் வந்து பிளாக்ல விற்கிறாங்க. இப்போ மளிகை கடை மாரி ஆகிப்போச்சு, ஆன்ஸ் எல்லா கடையிலும் இருக்குது, எல்லா கடையில தான். கோர்ட்டும் வந்து அது தடை பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி எந்த நடவடிக்கையும் கவர்மெண்ட்டே எடுக்கல. புற்றுநோய் எனப்படும் கேன்சர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதான் புகையிலை, குட்கா, மாவா, அன்சு இதெல்லாம் தான் நம்ம புற்றுநோயெல்லாம் உண்டாகுது. புகை பிடிக்கிறதுனால வருதா இல்லை வந்து மது அருந்ததுனால வந்து இந்த புகை பிடித்தல் தாம்மா புற்றுநோயை உண்டாக்குமா? மது அருந்தினா வராது. மது அருந்ததுனால புற்றுநோய் வருமா?
மது அடைஞ்சிடா எது சாப்பிட்டாலும் வருது. ஆனால் அப்படி சொல்ல முடியாது, மோஸ்ட்லி சிகரெட் பாக்கு மாவா அன்சு அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டா வருது. ஆனால் மது தான் அதுக்கும் மேலே, இதாவது சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னா அதனால போட்டால். இதனால நீங்கள் வந்து பப்ளிக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? அதான் சொல்ல வரேன், நம்ம பண்ணுற பழக்கத்தினால நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம சுற்றி இருக்க ஃபேமிலி எல்லாரையும் பாதிக்கும். அது விடுறது நல்லது, நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் நல்லது. புற்றுநோய் வந்து அது பேசிக்காக வந்து புகையிலை, அப்புறம் வந்து இந்த பான் மாவா அது மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்டாக புற்றுநோய் வருது. அதுக்காக வந்து அதில் நிறைய டைப் ஆஃப் புற்றுநோய் இருக்குது, கேன்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து செஸ்ட் கேன்சர் வரும், ஸ்கின் கேன்சர் வரும், அது மாதிரி நிறைய கேன்சர்ஸு அது மாதிரி வருது. கேர்லெஸாக இருக்குது, அரசாங்கத்துடைய விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு பேஷண்ட்டுடைய நிலைமை என்னன்றது, கேன்சர் பேஷண்ட்டோட நிலைமை என்னது மக்களுக்கு வந்து மருத்துவ சுகாதாரத்துறை வெளிப்படுத்தணும். கேன்சரால் இந்தந்த பாதிப்பு வருது, இதை நீங்கள் வராத தடுத்துக்குங்க அப்படின்னு கவர்மெண்ட் செய்யணும். அதை கவர்மெண்ட் செய்ய முன் வரல. இன்னொன்று, கேன்சருன்ற பேஷண்ட்டை அரவணைக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்கள துஷ்டபிரயோகம் பண்ணாமல் இருந்தாலே போதும். கேன்சர் வந்துச்சா அவனை ஒதுக்கி வைக்கக்கூடாது. கேன்சர் வந்து தொற்று வியாதி கிடையாது, கேன்சர் யாருக்கும் தொற்றாது. கேன்சர் வராத இருக்கிறதுக்கு அவங்கள வச்சாவது நீங்கள் பாடமாக எடுத்துக்கின்னு வராமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணிக்கணும். அளவுக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய இடத்துல அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பப்ளிக் எங்கெங்கெல்லாம் நிறைய இடத்துல கூடுறாங்களோ அது மாதிரி இடத்துலலாம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ட்ராமா அது மாதிரி வேறு அட்வர்டைஸ் எல்லா தியேட்டர்லேயும் சும்மா போட்டு மட்டும் காமிச்சிடுறாங்க, இது மாதிரி புகையிலை இது பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது எல்லாமே யூஸ்வலாக காமிக்கிறது தானே அப்படின்னு எல்லாரும் விட்டுடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் அதுவும் இல்லாமல் இன்னும் நல்லா இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நிறையா திங்க் பண்ணி போட்டாங்கன்னா நிறைய கிட்ஸ் வரையும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நிறைய அவேர்னஸ் கொடுக்கலாம். பொதுமக்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன தெரிவிக்க விரும்புகிறீங்க? பொதுமக்களுக்கு என்ன தெரிவித்தாலும் அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம போலீஸ் அது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி ஆக்ஷன் அது கொஞ்சம் சிவியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் இந்த 10 வயசு 12 வயசு அவங்களாம் இன்னும் போடுறாங்க, அதுவும் சென்னையில் ஏகப்பட்ட போடுறாங்க. நானும் பார்த்துருக்கேன், கூட இருக்கவங்க அந்த ஏரியாவில் இருக்க பசங்களும் போடுறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்து போலீஸ் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதில் கவர்மெண்ட் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்கள தான் இருக்காங்க, பார்ட்னராக வைக்கிறது, கொள்வது, எடுபடி பண்ணுறது, கொள்றதெல்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்க தடை பண்ணாங்கன்னா உள்ளே விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா விற்காமல் இருக்கலாம். ஃபுல்லாகவே அவங்க எத்தனை தான் கொடுக்குறாங்க ஆளுங்களை வச்சு, அதை நம்ம விற்றாலும் கேஸ் போடுறாங்க, விற்கலனாலும் கேஸ் போடுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய பேர் வந்து அந்த பான்லாம் போடக்கூடாது அது மாதிரி எந்த கடையிலையும் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாருக்கும் தெரியாமே எல்லா கடையிலையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு கோட் வேர்டு வேறு வச்சு அது மூலியமாக கூட கேட்குறாங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் அது எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, அது இல்லாமையும் நிறைய இடத்துல அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை விட இப்போ காஸ்ட்லியாக வேற விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம். நாம் அனைவரும் இந்த உலக புற்றுநோய் தினத்தன்று இந்த உறுதிமொழியை மேற்கொள்வோம், மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஜெம் டிவி தொலைக்காட்சிக்காக வெளிப்பதிவாளர் ராகவன், தயாநிதி, படத்தொகுப்பாளர் ரமணா, இந்துமதி, மேனகா, சங்கீதாவுடன் செய்தி ஆசிரியர் இசக்கிராஜ். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.